வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ், யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் வேலைக்காரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். சிவகார்த்திகேயன், நயன்தாரா, பகத் பாசில், பிரகாஷ்ராஜ், சரத், லோகிதாஸ், சினேகா தம்பி, ராமையா, சதீஷ், மன்சூர் அலிகான், முனிஸ்கான், விஜய் வசந்த், இசை அனிருத், இயக்கம் ஏஎம் ராஜா. தொடர்ந்து வெற்றிகரமான படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயனை கதாநாயகனாக வைத்து பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருக்கும் படம். படத்தின் இயக்குனர் மோகன் ராஜாவும் ஒரு கமர்சியல் இயக்குனர் என்பதனால் பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருந்தது. கொலைகார குப்பத்தில் வசிக்கும் அறிவு, அதாவது சிவகார்த்திகேயன், தங்கள் பகுதியில் ஒரு சமூக வானொலி ஒன்றை நடத்தி வருகின்றார். அதே குப்பத்தைச் சேர்ந்த காசி பிரகாஷ்ராஜ் அடிதடி காசுக்காக கொலை செய்து என்ன செயல்படுத்துவதனால் அந்த பகுதி இளைஞர்களும் அவரிடம் சேர்ந்து வேலை பார்க்கின்றார்கள். தன் வானொலி மூலம் அந்த இளைஞர்களை மீட்க நினைக்கின்றார் அறிவு. ஆனால் காசியால் அந்த வானொலி மூடப்பட மிகப்பெரிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் பணியில் சேர்கின்றார். ஆனால் அங்கு தயாரிக்கப்படும் உணவு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை ஏற்படுத்துகின்றன என்று தெரிந்தும் அறிவு எடுக்கும் நடவடிக்கைகள்தான் மீதி படம். அதிக விற்பனையாகும் பக்கெட் உணவுப் பொருட்களின் விற்பனைக்கு பின்னால் உள்ள அரசியல், உடல்நல கேடு ஆகியவற்றை பின்னணியாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுப்பதே ஒரு துணிச்சலான முயற்சி தான். அதிலும் படம் நெடுக அந்த பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை பற்றி பேசுவதும் இந்த படத்தின் மிக முக்கியமான அம்சம். ஆனால் ஒரு சினிமா என்ற வகையில் இந்த படம் முழுமையாக இல்லை. படத்தின் துவக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு சமூக வானொலி ஒன்றை துவங்கி தன் குப்பத்து மக்களை திருத்துவதற்காக பேச ஆரம்பிக்கின்றார். பிறகு தொழிற்சாலை ஒன்றில் சேர்ந்து அங்கிருக்கும் தொழிலாளர்களிடம் பேசுகின்றார். பிறகு நண்பர்களிடமும் நயன்தாராவிடமும் பேசுகின்றார். பிறகு படம் பார்ப்பவர்களிடம் பேசுகின்றார், பேசிக்கொண்டே இருக்கின்றார். சமூக வானொலியை ஆரம்பிப்பதும் அதன் மூலமாக பிரகாஷ்ராஜுடன் மோதல் வெடிப்பதும் என முற்பாதியில் சிறிதளவுக்கு சுவாரஸ்யமாக நகர்கின்றது படம். ஆனால் இரண்டாம் பாதியில் ஒரு மிகப்பெரிய உணவுப் பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தில் தன் பேச்சின் மூலமாக தொழிலாளர்கள் மனதை மாற்றி இரண்டு நாளைக்கு அபாயமில்லாத வகையில் பொருட்களை தயாரிப்பது, பிறகு சந்தையில் இருக்கும் எல்லா நிறுவனங்களிலும் தன் பேச்சின் மூலமாக அதே பொருட்களை தயாரிக்க வைக்க முயற்சிப்பது என நம்ப முடியாத குழப்பமான காட்சிகளோடு நகர்கின்றது படம். ஒரு நிறுவனத்தின் இரண்டு நாட்களுக்கு தரமான பொருட்களை தயாரிக்க வைத்துவிட்டு அதை வைத்து பிற நிறுவனங்களின் உரிமையாளர்களை மிரட்டுவதாக வரும் காட்சி படத்தின் மிக மோசமான பகுதிகளில் ஒன்று. இதை வைத்து வில்லன் எல்லா நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி விடுகிறாராம். அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் செய்யும் எல்லாவற்றையும் வெறுமனமே பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கின்றார். பிறகு தரமாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை தீயை வைத்து கொளுத்துகின்றார். முடிவில் எல்லோரும் இரவில் 12 மணிக்கு தங்கள் வீட்டில் விளக்கேற்றுகின்றார்கள் என்றார் சிவகார்த்திகேயன். அதேபோல் எல்லோரும் விளக்கை ஏற்றுகின்றார்கள். பிறகு சிவப்பு கொடி ஏந்தி பாடுகிறார்கள். அதோடு படம் முடிகிறது. தொடர்ச்சியாக நகைச்சுவை கலந்த படங்களில் நடித்து வந்த சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் வேறொரு தளத்திற்கு நகர முயற்சித்திருக்கின்றார். ஆனால் திரைக்கதை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. இந்த படத்தில் நயன்தாராவுக்கு சுத்தமாக வேலை இல்லை. ஒரே ஒரு பாடலில் மட்டும் வந்து போகிறார். மற்ற காட்சிகள் எல்லாம் துண்டு துண்டாக வந்து போகின்றார். அவர் வரும் காட்சிகளை நீக்கிவிட்டாலும் படத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்ற வகையில் இருக்கிறது அவரது கதாபாத்திரம். மலையாள நடிகரான பகத் பாசிற்கு இந்த படத்தில் வில்லன் பாத்திரம். ஆரம்பத்தில் வசீகரிக்கின்றார். பிறகு சிரித்து கொண்டே ஏதோ பெரிதாக செய்ய போகின்றார் என்று பார்த்தால் கடைசி வரை எதுவுமே செய்யாமல் போகின்றார். கதாநாயகியாக வரும் நயன்தாராவை விட சினேகாவுக்கு அழுத்தமான பாத்திரம். அதை சிறப்பாக செய்திருக்கின்றார் அவர். இவர்கள் தவிர தம்பி ராமையா, மன்சூர் அலிகான், முனிஸ்கான், சதீஷ், காளி வெங்கட் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களில் தலை காட்டிவிட்டு போகின்றார்கள். அனிருத்தின் இசை, ஒளிப்பதிவு, சிறப்பான கலை இயக்கம் எல்லாம் படம் முழுக்க பேசப்படும் அறிவுரைகளும் குழப்பமான திரைக்கதைக்கு நடுவில் எடுபடாமலேயே போகின்றன. இந்த படத்தின் முக்கிய பஞ்ச் வசனம் சிறந்த சொல் செயல் என்பது. ஆனால் படத்தின் வெறும் சொற்கள் மட்டுமே கொட்டிக்கொண்டே இருக்கின்றன.
இன்று நாங்கள் பார்த்த விடயம் வேலைக்காரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்த்தோம். அனைத்து திரையரங்குகளிலும் இன்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் வேலைக்காரன். எமது இந்த திரை விமர்சனம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.